கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ளிமெண்டரி ரீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எப்பயுமே க்வெஷ்சன் ஆன்சர்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காம அதை படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வெக்காபுலரி என்ரிச்மெண்ட்டும் கிடைக்கும், ஹிந்தி படிக்கிறதுனால ஃப்ளூயன்சியாகவும் நம்மளுக்கு இருக்கும். அதனால் எப்பயுமே லைன் பை லைன் அந்த ஸ்டோரியை படிங்க, அதுதான் எப்பயுமே நம்மளுக்கு நல்லது. இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் ராம்கா வன்கமன், அதாவது ராமருடைய வனவாசம்னு அர்த்தம். லாஸ்ட் சாப்டரில் கைகேகி வந்து கோபவனில் இருக்கிறாங்க, தசரத் வந்து அவங்கக்கிட்ட நிறைய வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, நிறைய எடுத்து சொல்கிறாங்க, இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுடைய பிடிவாதத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சாப்டரில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கோபவன் கே கட்னா கர்ம கி ஜான்காரி பாகர் கிசிக்கோ நஹிதி, அதாவது கோபவனில் என்ன நடக்குது அப்படின்றது, கட்னா கர்ம அப்படின்னா வந்து என்ன அந்த ஈவெண்ட்ஸ் என்னென்ன அங்கே நடக்குது அப்படின்றது, அந்த இன்ஃபர்மேஷன் பாகர் வெளியில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. யத்யாபி சபி சாரி ராத்து ஜாகேத்து, இருந்தாலும் கூட யத்யாபி அப்படின்னா வந்து இருந்தாலும் அல்தோ, இருந்தாலும் கூட எல்லாருமே சாரி ராத், ஸோ இரவு முழுவதும் எல்லாருமே கண் விழித்து தான் இருந்தாங்க. ஜாகேத்தே கைகேகி அப்படி சித்து பர் அட்டி ஹுயி, சித் அப்படின்னா அவங்களோட ஸ்டெபர்னஸ், அவங்க பிடிவாதத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தாங்க. ராஜா தசரத் உன் சம்ஜாத்தே ஹுயே, ஸோ ராஜா தசரத் என்ன பண்ணுறா, அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே அவரும் பேசிக்கிட்டே தான் இருக்காரு. நகர்வாசி ராஜாபிஷேகி தயாரி கர்த்தே ஹுயே, ஸோ நகரவாசிகள் அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, ராஜாபிஷேகத்துக்காக அவங்க அந்த தயார் அவங்க வந்து அதுக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. குரு வசிஷ்டிக்கு ஆங்கோ மேபி நீந்து நகித்தி, குரு வசிஷ்டரும் வந்து இரவு முழுக்க தூங்காமல் அவரோட கண்களிலும் தூக்கம் கிடையாது. ஆகி ராம்கா அபிஷேக் தான், ஸோ என்ன ஏன் அப்படின்னா ராமருடைய அபிஷேகத்துக்காக. தின் சட்தேகே சாத் சஹல் பஹல் அவுர் பட்டுகை, ஸோ நாள் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத் சஹல் பகல் அப்படின்னு ரொம்ப விறுவிறுப்பாக அப்படியே வந்து ஓடி போயிடுச்சு, ஒரு நாள் வந்து ரொம்ப வேகமாக ஓடி போயிடுச்சு. ஹர் வியக்தி சுப் கடிக்கு பிரதீக்ஷாமே, ஸோ ஹர் வியக்தி பர்சன் ஒரு ஒரு ஆளுமே வந்து சுப் கடி நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பிரதீக்ஷா அப்படின்னா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. மகாமந்திரி சுமத்ர குச் அசஹஜ் தே, ஸோ மகாமந்திரி சுமத்ர மட்டும் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருக்கு அசஹஜ் ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸியான ஒரு ஃபீலிங் அவருக்கு மட்டும் வருது, ஒரு தெரியாத ஒரு பயம் அவருக்குள்ளே வருது. மகரிஷி கே பாஸ் ஆயே தோனோனே மகாராஜ் கே பாரமே சர்ச்சாக்கி, அவர் மகரிஷி கிட்ட வராரு, ரெண்டு பேரும் வந்து மகாராஜ் தசரதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எங்கே அவரை காணுமே அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பிச்சலி ஷாம் சே கிசினே மகாராஜ்கோ நஹி தேக்காத்தா, ஸோ சாயந்தர நேரத்தில் இருந்து மகாராஜா வந்து யாருமே பார்க்கலையே அவர் எங்கே போயிட்டார் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. குச்சு லோகோங்கலியே இஸ்கா காரன் ஆயோஜன் கி எஸ்தாதி, விஸ்தாதி அப்படின்னா வந்து ஒரு பிஸியான ஒரு ஈவெண்ட், ஆயோஜனா ஈவெண்ட், கொஞ்சம் பேருக்கு இது ரொம்ப பிஸியான ஒரு ஈவெண்ட்டாக இருக்குது. ஆயோஜன் அப்படின்னா ஈவெண்ட்டு, விஸ்தத்தான பிஸியாக இருக்கிறது. ஸோ கொஞ்சம் பேருக்கு இது ரொம்ப பிஸியான ஈவெண்ட். மகரிஷினே சுமத்ரா கோ ராஜ்பவன் பேஜா, ஸோ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நீ வந்து ராஜ்பவனில் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாமந்திரியை அனுப்புகிறார், சுமத்ரா வந்து அனுப்புகிறாரு. சமய தேசி சே பீத்ரஹாத்தா, ஸோ சமயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து தேசினா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கு. சுப் கடி நிக்கட் ஆரஹிதி, நிக்கட் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ், ரொம்ப கிட்ட வந்துட்டே இருக்கு, நல்ல நேரம் ரொம்ப கிட்ட வந்துட்டே இருக்கு. சாரி தயாரியா ஹோச்சு கீதி கேவல் மகாராஜ்கா ஆனா சேஷ்தா, சேஷ் அப்படின்னா வந்து ரிமைனிங், என்ன மட்டும் இருக்கு பாக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஜ் மட்டும்தான் வரணும், அது மட்டும் தான் பாக்கி இருக்கு, மற்ற எல்லா டெக்கரேஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, ராஜாபிஷேகத்துக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. சுமத்ரா தத்துக்கால் ராஜபவன் பவுஞ்சே, சுமத்ரா என்ன பண்றாரு, உடனே ராஜபவனுக்கு வந்து சேர்றாரு. கைகேகி கே மகள் கி சீட்டியா சடுத்தே ஹுயே சுமத்ரகோ ஏக் அஞ்சான் டர்னே கேர்லியா, சுமத்ரகோ ஏக் அஞ்சான் டர்னே கேர்லியா, ஸோ கைகேகி மகளினுடைய அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போதே, சீட்டியா அப்படின்னா ஸ்டெப்ஸ், அந்த சடுத்தே அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஏறுறாரு, ஏறும்போதே அந்த மகாமந்திரி சுமத்ரக்கு வந்து ஏதோ ஒரு அஞ்சாண்டர் ஒரு புரியாத ஒரு பயம் வந்து அவருக்கு வருது. கேர்லியா அந்தர் பகுஞ்சே உள்ள வராரு. தேகா கி மகாராஜ் பலங்கு பர் படேக, ஸோ அதை பார்க்கும்போது என்ன என்ன அவர் காட்சி பார்க்குறன்னு பார்த்தா மகாராஜ் வந்து பலங்கு அதாவது பெட்டில் வந்து படுத்துட்டு இருக்காரு. பிமார் ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி காட்சி அளிக்கிறாரு. தீன்ஹீன் அப்படின்னா வந்து ரொம்பவும் வீக்காக பார்க்கறதுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி வீக்காக வந்து காட்சி அளிக்கிறாரு. சுமத்ரகா மண்ணு
பாம்தே ஹுயே கைகேகினி கஹா. ஸோ உடனே வந்து இவருக்கு பாம்தே அப்படி ரொம்ப ட்ரெம்லிங் பயம் ஆயிடுச்சு, ரொம்ப ட்ரெம்லிங் ஷிவரிங் ஆயிடுச்சு, ஏன் அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. உடனே கைகேகி சொல்கிறாங்க, சிந்தா கி கோயி பாத் நஹி ஹ, சிந்தா அப்படின்னா நீங்கள் கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை மந்திரிவர், மகாராஜ் ராஜாபிஷேகே உற்சாகமே ராத் பர் ஜாகே ஹ. ஸோ மகாராஜ் வந்து என்னது இந்த ராஜாபிஷேகத்துக்காக அந்த சந்தோஷத்தில் நைட்டு முழுக்க தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தார், அதனால தான் அவர் அப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வே பாஹர் நிக்கல்னே சே பூர்வ ராம் சே பாத் கர்னா சாகத்தே ஹ, அவர் வெளியில் வரத்துக்கு முன்னாடி ராமர் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்கிறார். கைசி பாத் சுமத்ரனே பூச்சா, உடனே அவர் கேட்குறாரு எந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு வந்து கேட்குறாரு. மை நஹி ஜான்தி, எனக்கு அது தெரியாது, அப்படியே மன் கி பாத் வே ராம் கோஹி பத்தாயங்கி, அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்றது அவர் ராமர் கிட்ட தான் சொல்வார். ஆப் உன்ஹே புலாலாயே, நீங்கள் போயிட்டு ராமரை கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. தசரதனே பகுத் ஸ்ரீன்ஸ்வர் மே ராம் கோ புலானேக்கு அஞ்ஞாதி, ஸ்ரீன்ஸ்வர் அப்படின்னா ரொம்ப வீக்கான ஒரு ஸ்வர் ஒரு குரலோட சொல்கிறாரு, நீங்கள் போய் ராமரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அஞ்ஞாதி அஞ்ஞாதின்னு ஆர்டர் பண்ணுறாரு. சுமத்ரகே மண்மே சுமத்ரகே மண்மே கை தரக்கி ஆஷான் காயேஹி, தி ஆஷான் காய் அப்படின்னா அப்ரிஹென்ஷன், அது ஒரு ஒரு பயம் மாதிரி, ஃபியூச்சரை நினச்ச ஒரு பயம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பயம் வந்து இந்த மகாமந்திரிக்கு வருது சுமத்ரக்கு. பர்வே உன்ஹே டால்தே ரஹே, டால்தே அப்படின்னா வெளியில் காமிச்சிக்காம அவர் நடந்து போகிறாரு ராமர் கூப்பிட்றதுக்காக போகிறாரு. ராம் கே நிவாஸ் கே பாஹர் பாரி பீட் தி, பாரி பீட் அப்படின்னா ரொம்ப டெக்கரேஷனாக ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருக்குது ராமர் வசிக்கிற அந்த இடத்துல, ராம் கே நிவாஸ் அதாவது ராமர் தங்கும் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமாக மக்கள் எல்லாம் கூடி அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. லக்ஷ்மண் பி வஹீதே, லக்ஷ்மணரும் அங்கே இருக்காரு. பவன் கோ சஜாயா கயாத்தா, அந்த பவனத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சஜாயா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உஸ்கி சமக் தமக் தேக்னே யோகியதி, ஸோ அந்த பவனத்தையும் அந்த ராமரையும் பார்க்கறதுக்கு வந்து ஒரு யோகியமான ஒரு செயல், ஏன்னா சமக் தமக் அவங்களுடைய அழகை பார்க்கறது ஒரு யோகியமான செயலா இருந்துச்சு. சுமத்ரகோ தேக்குக்கர் கோலாகல் பட்டுகையா, ஸோ இவர் மகாமந்திரி இந்த இடத்துக்கு வந்த உடனே இருக்கிற மக்கள் இன்னும் கோலாகலமாக ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து ராமர் கூப்பிட்றதுக்கு வந்திருக்காரு, அப்போ நல்ல நேரம் வந்துருச்சு, ராமருக்கான ராஜாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்றதுல மக்கள் இன்னும் கோலாகலமாக ஆயிடுறாங்க. லோகோங்கலியே எஹு ஏக்கு சங்கேத்தா, ஸோ லோகம் அங்கே இருக்கிற மக்களுக்கு இது ஒரு சிக்னல் மாதிரி, சங்கேத் அப்படின்னா சிக்னல், ஸோ மகாமந்திரி வந்திருக்காரு அப்படின்னாலே இது வந்து அவர் அழைக்கிறதுக்கான நேரம் அப்படின்ற ஒரு சிக்னல் மாதிரி. ராஜாபிஷேகலியே ராம் கோம் ஆமந்திரித் கர்ணேகா, ஸோ ராஜாபிஷேக்கு ராமரை இன்வைட் பண்ணுறதுக்காக அவர் வந்திருக்கார் அப்படின்னு எல்லாருமே கோலாகலம் ஆயிடுறாங்க. சுமத்ரனே கஹா ராஜ்குமார் மகாராஜ்னே ஆப்கு புலாயா ஹே ஆப் மேரே சாத் ஹி சலே, உடனே அவர் என்ன சொல்கிறார், ராஜ்குமார் மகாராஜ் வந்து உங்களுக்கு கூப்பிட்ருக்காரு, புலாயா ஹே ஆப் மேரே சாத் ஹி சலே, நீங்கள் எங்க என் கூடயே வாங்க அப்படின்ற மாதிரி அவர் ராமரை கூப்பிடுறாரு. குச் ஹி பல் மே ராம் பஹா பவுன்ச் கையே லக்ஷ்மண் சாத்துதி, ஸோ கொஞ்ச நேரத்தில் ராமர் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார், லக்ஷ்மணும் கூட இருக்கிறாங்க. தோனோம் பாயி விஸ்மித் தே, விஸ்மித் அப்படின்னா அமேசிங், ரொம்பவும் அழகாக இருக்காங்க ரெண்டு பேரும். வே ராஜ் சி வஸ்திரமே தே, அவங்க வந்து அந்த ராஜ வஸ்திரங்கள் போட்டுட்டு இருக்காங்க ராஜாபிஷேகத்துக்காக. சஜே தஜே, சஜே தஜ் அப்படின்னா ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்காங்க, ரொம்பவும் அழகாக இருக்காங்க, ட்ரெஸ்அப் பண்ணி இருக்கிறாங்க. லோக் ஜெய் ஜெய்கார் கர்ணே லகே, ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்கள வந்து வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. புஷ்ப வர்ஷா ஹோனே லகே, புஷ்ப வர்ஷா அப்படின்னா வந்து பூ மழை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜ்குமார் சமஜ் நஹி பா ரஹே தேக்கி மகாராஜ்னே உன்ஹே அச்சானக் கியோம் புலாயா, ஸோ ராஜகுமார்களுக்கு வந்து புரியல எதுக்காக மகாராஜர் வந்து அச்சானக் சடனாக வந்து அவங்கள எதுக்காக கூப்பிட்டுருப்பாரு அப்படின்றது அவங்களுக்கு புரியல. லோக் சமஜ் ரஹே தேக்கி ராம் ராஜாபிஷேகலியே ஜா ரஹே ஹ, ஸோ அங்கே இருக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ராமர் வந்து ராஜாபிஷேகத்துக்காக போறாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. மகள் மே பகுஞ்ச்கர் ராம்னே பிதா கோ பிரணாம் கியா ஃபிர் மாதா கைகேகிக்கோ, ஸோ மகள் உள்ள நுழைஞ்ச உடனே ராமர் என்ன பண்ணுறாரு அவங்க அப்பாவுக்கு வந்து வணக்கம் சொல்றாரு, அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் வந்து வணங்குறாரு. ராம் கோ தேக்தே ஹி ராஜா தசரத் பேசுத் ஹோகையே, பேசுத் அப்படின்னா வந்து திரும்ப வந்து சென்ஸ் இல்லாம ஒரு மாதிரி மயக்கம் மிளந்த நிலையில் இருந்தார் இல்லையா, ஸோ ராமரை பார்த்த உடனே திரும்பவும் அவருக்கு அந்த 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 அதிர்ச்சியில் அந்த கஷ்டத்தில் அவருக்கு திரும்பவும் சென்ஸ் இல்லாத மாதிரி ஆயிடுது. உன்கே மூசே ஏக்க ஹல்கிசி ஆவாஸ் நிக்கலி ராம், ஸோ அவரோட வாயிலிருந்து என்னன்னா ஒரு ஹல்கிசி ரொம்ப மெதுவான ஒரு சத்தம் மட்டும்தான் அவரால் கொடுக்க முடியுது ராம் அப்படின்னு சொல்றாரு. உன்ஹே ஹோஷ் ஆயா தப் பி வே குச் போல் நஹி சக்கே, ஹோஷ் அப்படின்னா அவருக்கு சென்ஸ் வருது, திரும்பவும் அவருக்கு நினைவு வருது, இருந்தாலும் அவரால் எதுவுமே சொல்ல முடியல. தப் பி வே குச் போல் நஹி சக்கே, தோடி தேர் தக் சுப்பி ரஹி அசஹஜன்
சன்னாட்டா. ஸோ கொஞ்ச நேரம் வந்து அவர் அமைதியாகவே இருந்தார். அசஹஜன் அப்படின்னா ஒரு அன்ஈஸினஸ்ஸான ஒரு அமைதி, அங்கே சன்னாட்டானா சைலன்ஸ், அன்ஈஸினஸ்ஸான ஒரு அமைதி அங்கே இருந்துச்சு. கோயி குச் நகி போலாத்தோ ராம்னே பித்தாசே பூச்சா, யாரும் எதுவும் சொல்லாததுனால ராமர் வந்து அவரே அவங்க தந்தை கிட்ட போய் கேட்குறாரு, கியா முஜுசே கோயி அப்ராத் ஹுவா ஹே, அப்ராத் அப்படின்னா தவறு, நான் ஏதாவது தவறு செஞ்சிட்டேன்னா, ஏதாவது என் மேலே குற்றம் உங்களுக்கு தோணுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கோயி குச் போல்தே கியூ நகி, நீங்கள் ஏன் எதுவுமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, ஆப்ஹி பதாயே மாத்தே, நீங்களே சொல்லுங்க அம்மா அப்படின்னு சொல்லி கைகேகியை பார்த்து அவர் கேட்குறாரு. மகாராஜ் தஷ்ரத் நே முஜே ஏக் பார் தோ வர்தான் தியேதே, ஸோ மகாராஜ் தஷ்ரத் வந்து எனக்கு ஒரு தடவை இரண்டு வரங்கள் கொடுத்திருந்தாரு. மைனே கல் ராத் வஹி தோனோ வர் மாங்கே ஜிஸ் சே வே பீச்சே ஹட் ரஹே ஹம், நான் என்ன பண்ண நேத்து ராத்திரி அந்த இரண்டு வரங்களையும் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், அதை பூர்த்தி செய்யபடி கேட்டிருந்தேன், அதனால அவர் வந்து கலக்கமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எஹு சாஸ்திர சம்மத் நகிக, இது வந்து ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் கிடையாது தான், ரகுகுல்கி நீதிக்கே விரோத அப்படின்னா அகைன்ஸ்ட், ஸோ ரகுகுலம் நீதிக்கும் அகைன்ஸ்டானது தான். கைகேகினே போல்னா ஜாரீரக்கா, ஜாரீரக்கானா கண்டினியூ பண்ணுறாங்க சொல்கிறதுக்கு, இன்னும் தொடர்ந்து சொல்கிறாங்க. மை சாகதி ஹூங்கி ராஜாபிஷேக் பரத் காஹோ அவர் தும் சௌதக் வர்ஷ வன்மே ரகோ, ஸோ அந்த விஷயத்தையும் அவங்களே சொல்லிடுறாங்க. நான் என்ன விருப்பப்படுறேன் அப்படின்னா, என்னோட வரங்கள் என்ன அப்படின்னா, ராஜாபிஷேகம் பரதத்துக்கு பரதருக்கு நடக்கணும், அதே மாதிரி நீ வந்து 14 வருஷம் வனத்துக்கு போகணும் அப்படின்றத நான் கேட்டேன். மகாராஜ் எஹி பா தும்சே நஹி கஹ் பாசேதே, இந்த விஷயங்கள் தான் உங்ககிட்ட அவரால் சொல்ல முடியாம அவர் தவிக்கிறார் அப்படின்றத அவங்களே சொல்லிடுறாங்க. ராம் சன்யத் ரஹே, சன்யத் அப்படின்னா வந்து ரொம்ப ஃபர்மா நிக்கிறாரு, அவர் நிலை குலையாம நிற்கிறாரு. உன்ஹோனே திரத்தா செகஹா பிதா கா வஜன் அவசிய பூரா ஹோங்க, திருத்தா அப்படின்னு ரொம்ப ஃபேமா ரொம்ப திடமான ஒரு மனதோட அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பாவின் அந்த ஆசையை வந்து கண்டிப்பா நான் நிவர்த்தி பண்ணுவேன், வச்சன் அதாவது அவர் கொடுத்த அந்த வாக்கை வந்து கண்டிப்பா நான் அதை நிவர்த்தி பண்ணுவேன். பரத்கோ ராஜ்கதி தீஜாயே, பரத் இருக்கே நீங்க வந்து அந்த ராஜா அரியானஸ் கொடுத்துருங்க. மை ஆஜ் ஹி வன் சலா ஜாவுங்க, நான் இன்னைக்கே வந்து வனத்துக்கு புறப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ராம் கி ஷாந்த் அவர் சதி ஹுயி வாணி சுன்கர் கைகேகி கே சஹரே பர் பிரசன்னதா சாகயி, ஸோ ராமருடைய இந்த சாந்தமான அதே மாதிரி ஒரு ஃபர்மான சதி ஹுயி வாணி, வாணின்னா வாய்ஸ், ஒரு ஃபர்மான அந்த வாய்ஸை கேட்ட உடனே கைகேகியோடைய முகத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம் மலருது. உன்கி மனோகாம்னா பூர்ண ஹுயி, ஸோ அவங்களுடைய அந்த டிசையர், மனோகாம்னா டிசையர், அந்த மனத்தில் அந்த ஆசை வந்து அவங்களுக்கு நிறைவேறிடுச்சு. ராஜா தசரத் சுப் சாப் சப் குச் தேக் ரஹேத்தே, இது எல்லாமே தசரத் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. ஸ்பந்தன்ஹீன் அப்படின்னா வந்து அவர் ஃபிளட்டர்லெஸ் சொல்லுவாங்க, அவரால் வந்து நிலை குலைந்து போறாரு, அவரால் வேற எதுவுமே பேச முடியல. கைகேகி கி ஓர் தேக்தே ஹுயே உன்கே மூ சே பஸ் ஏக் ஷப்த நிக்கலா, கைகேகியை பார்த்துட்டே அவர் அவரோட வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வருது, திக்கார், திக்கார் அப்படின்னா கர்ஸ் பண்ற மாதிரி, இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி கர்ஸ் பண்ற மாதிரி ஒரு வேர்டு மட்டும் அவர் சொல்றாரு. கைகேகிக்கே மகள் சே நிகழ்கர் ராம் சீதே அப்படி மா கே பாஸ் கயே, ஸோ அந்த மகள் இருந்து வெளியில வந்து நிக்கலுக்கு ராம் வந்து அவங்க அம்மா கிட்ட போறாரு. அப்பனி மா கே பாஸ் கையே உன்ஹோனே மாதா கௌசல்யா கோ கைகேகி பவன்கா விவரன் தியா, ஸோ அங்கே போய் என்ன பண்ணாரு, கைகேகி பவனுக்கு போறாரு, அங்கே போய் விவரன் இது நடந்தது எல்லாமே வந்து டிஸ்கிரைப் பண்ண, விவரன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஸோ எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணாரு. அவர் அப்பனா நிர்ணய சுனாயா, அதே மாதிரி அவருடைய டெசிஷன் என்ன அப்படின்றதையும் அவர் கே சொல்றாரு. ராம் வன் ஜாயகே, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து வனத்துக்கு போவேன். கௌசல எஹ் சுன்கர் சுத் கோ பைட்டி, ஸோ அவங்க இதை கேட்ட உடனே கௌசல்யா என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நிலை குலைந்து அவங்க உட்காடுறாங்க. அப்படியே லக்ஷ்மண் அப் தக்கு சாந்தத்தை, இப்போ வரைக்கும் சாந்தமா இருந்த லக்ஷ்மண் பர் குரோத் சே பரே ஹுய, இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ராம் சே சம்ஜாயா அவர் உன் சே வன் ஜானே கி தயாரி கேளியே கஹா, உடனே ராம் என்ன பண்ணாரு, லக்ஷ்மணுக்கு புரிய வைக்கிறாரு, புரிய வச்சுட்டு எனக்கு நான் வந்து வனவாசம் போகணும், அதுக்காக நீ தயார் பண்ண அப்படின்னு லக்ஷ்மண் கிட்ட கேட்டுக்கிறாரு. கௌசல்யாக்கா மன் தாக்கி ராம்கோ ரோக்லே, ஸோ கௌசல்யாவோட மனசு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமரை வந்து இதில் போறது வந்து நிறுத்திடணும், வன் நா ஜானேதே அவரை வந்து வனவாசம் போக வேண்டாம், ராஜ்கதி சோடுதே நமக்கு வந்து ராஜ அரியாசனே வேண்டாம், ஆனால் வந்து நீ வனத்துக்கு போகக்கூடாது, பர்வகு அயோத்தியாமே ரஹி, நீ இங்கேயே இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க மனசு சொல்லுது. உன்ஹோனே கஹா புத்திர எஹு ராஜான்ய அனுச்சித் ஹே, ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து ராஜநீதிக்கு அகைன்ஸ்டானது, ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம், நியாயம் இல்லாத ஒரு விஷயம்.
உசே மான்னேக்கு அவசியக்தா நகி அதை வந்து நீ ஒத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ராம்னே உன்னே நம்மர்தா சே உத்தர்தியா, நம்மர்தா அப்படின்னா வந்து ரொம்ப பொலைட்டா வந்து பதில் சொல்றாரு. எஹு ராஜாங்க நகி பிதாக்கே ஆஜ்ஞாஹ. ஸோ இது வந்து ராஜாங்க, இது ராஜநீதி கிடையாது, ஆனால் இது வந்து பிதாவுனுடைய ஆர்டர், அதனால நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பா அதை செய்ய தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உன்கி ஆஜ்ஞா கா உள்ளன்கன் மேரி சக்தி சே பரேஹ. ஸோ அவருடைய அந்த ஆர்டரானது என்னுடைய உள்ளங்கன் அப்படின்னா வந்து வயலேஷன், ஸோ நான் அது வந்து என்னுடைய வயலேஷனுக்கு புறம்பானது. ஆப் முஜ ஆசீர்வாதே, நீங்க எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து என்னை அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மண் சே ராம் கா சன்வாத் ஜாரி ரஹி. சன்வாத் அப்படின்னா கான்வர்சேஷன். ஸோ லக்ஷ்மணும் ராமருக்குள்ள இந்த கான்வர்சேஷன் வந்து நடந்துட்டே இருக்கு, கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ராம்னே வன் கமன் கோ பாக்கியவசா ஆயா உலட் ஃபேர் கஹா. ராமர் வன்கமன் வனவாசம் போறத வந்து ஒரு பாக்கியவசா, பாக்கியவசா ஒரு நமக்கு பாக்கியம் செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி உலட்பேர் அதை தலைகீழாக சொல்றாரு. லக்ஷ்மண் இசிசே சஹமத் நஹிதே, இதை வந்து அவரால் சகிச்சிக்க முடியல, அக்ரி பண்ணல, அவரு இதை வந்து அவர் ஒத்துக்கொள்ளல. வே இசே காயரோ க ஜீவன் மான்தேதே. காயரோ அப்படின்னா வந்து அதாவது கவர்ட், அதாவது என்ன சொல்றது, ரொம்ப கோழைகளுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். வே இசே காயரோ க ஜீவன் மான்தேதே உன்ஹோனே ராம் சே கஹ ஆப் பாஹுபல் சே அயோத்யா கா ராஜசிம்ஹாசன் சீன்லே. நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு இருக்கிற பலத்துக்கு, உங்களுக்கு இருக்கிற பவருக்கு நீங்க அவ்வளோ ஒரு தைரியசாலியாச்சு, நீங்க என்ன பண்ணலாம், பலவந்தமாக அயோத்தியாவுடைய ராஜசிம்ஹாசன் நீங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேக்தாகும் கோன் விரோத் கர்த்தாக, யார் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா வராங்க நான் பார்த்துடுறேன் அப்படின்ற மாதிரி லக்ஷ்மண் சொல்றாரு. அதர்ம கா சிம்ஹாசன் முஜே நகி சாயே. ஸோ அதர்ம வழியில பெறுற அந்த சிம்ஹாசனம் எனக்கு தேவையில்லை, மை வஞ்சா உங்க, நான் என்ன பண்ண போறேன், வனத்துக்கு கண்டிப்பா போக தான் போறேன். மீறிலேயே தோ ஜைசா ராஜ சிம்ஹாசன் வைசா ஹி வன், எனக்கு இந்த ராஜ சிம்ஹாசனம் எப்படியோ அதே மாதிரிதான் வனத்துல இருக்க வாழ்க்கையும் எனக்கு அப்படின்ற மாதிரி ராமர் சொல்றாரு. கௌசல்யானே ஸ்வயம் கோ சம்பாலா. சம்பாலா அப்படின்னா வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, தன்னை தானே வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, ராமர் எடுத்த அந்த முடிவு தான் நல்லது அப்படின்ற மாதிரி தான் அந்த நிலை குலைந்த இதுல இருந்து அவங்க ஸ்திதிக்கு வராங்க. உடி அவர் ராம் கோ கலே லகாலியா. கலே லகாலியா அவங்களை கட்டி தழுவுறாங்க, ராமரை கட்டி தழுவிட்டு சொல்றாங்க. வே ராம் கே சாத் வஞ்சானா சாகித்தி, அவங்க என்ன பண்றாங்க, நானும் உங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி கௌசல்யா சொல்றாங்க. ராம்னே மனா கருதி, ஆனா ராமர் வந்து அதுக்கு ஒத்துக்கல. கஹா கி விருத்த பிதா கோ ஆப்கா சஹேரேக்கு அதிக் அவசியக்தாக. விருத்த பிதா அப்படின்னா வந்து ரொம்ப வயதான அப்பாவுக்கு உங்களுடைய சஹாரி, உங்களுடைய ஹெல்ப் வந்து ரொம்ப முக்கியமானது, அதனால நீங்க என் கூட வராதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை வரதை இவர் தடுத்துடுறாரு. கௌசல்யானே ராம் கோ விதா கர்த்தே ஹுயே கஹா. உடனே கௌசல்யா என்ன பண்றாங்க, விதா அப்படின்னா வந்து விடை பெறாங்க, ராமருக்கு இருந்து விடை பெற்றுக்கிட்டே சொல்றாங்க. ஜாவோ புத்திர தசோம் திஷாவும் தும்ஹாரிலேயே மங்கள் காரி ஹோ. ஸோ என்ன சொல்லி அவங்கள வாழ்த்து சொல்லி அனுப்புறாங்க, நீ நல்லபடியா போயிட்டு வா. தசோம் திசாவும், அதாவது 10 திசைகளும் உனக்கு மங்கள்காரி, உனக்கு நல்ல திசைகளாக தான் இருக்கும், நீ போற இடம் எல்லாமே ஒரு மங்களமான இடமா தான் இருக்கும், அது வனமா இருந்தாலும் பரவாயில்ல. மை தும்ஹாரி லவுட்னே தக் ஜீவித் ரஹுங்கி, நீ வர வரைக்கும், திரும்ப வர வரைக்கும் நான் உயிரோடு தான் இருப்பேன், கண்டிப்பா உன்னை நான் திரும்பி வரும்போது பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. கௌசல்யா பவன் சே நிக்கல்க ராம் சீதா கே பாஸ் கயே. ஸோ அந்த இடத்துல இருந்து அவர் எங்க போறாரு அப்படின்னா சீதாவை பார்க்க போறாரு. சாரா ஹால் பதாயா. ஸோ இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத சீதா கிட்ட சொல்றாரு. விதா மாங்கி, ஸோ விடை பெறதுக்காக நான் போயிட்டு வரேன் அப்படின்றத விடை பெறாரு. மாதா பிதா கே ஆயுகா உள்ளேக கியா. ஸோ அம்மா அப்பாவை நீ தான் பார்த்துக்கணும், அவங்க வந்து ரொம்ப வயதானவர்கள் அப்படின்ற மாதிரி உள்ளேக அப்படின்னா மென்ஷன் பண்றாரு, அவங்களுடைய வயசை மென்ஷன் பண்ணி நீ பத்திரமா அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சீதா கிட்ட எடுத்து சொல்றாரு. உன்கி சேவா கர்ணே கா ஆக்ரஹ கியா. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நீ அவங்களுக்கு சேவை பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. ஆக்ரஹனா ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க. பிரியே தும் நிராஷ் மத்து ஹோனா, நீ வந்து நிராசை அடையாத. 14 வருஷக்கே பாத் ஹம் ஃபிர் மிலேங்கி. ஸோ 14 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் திரும்ப சேருவோம், அதனால நீ வந்து நிராசை அடையாதே அப்படின்ற மாதிரி சீதா கிட்ட கேட்டுக்கிறாரு. ராம்னே விதா மாங்கிதோ சீதா வியாக்குல் ஹோகை. ஸோ ராமர் வந்து இந்த மாதிரி விடை பெறத கேட்ட உடனே சீதா வந்து ரொம்ப டிஸ்ட்ராட், நிலை குலைந்து போறாங்க. குரோதித் பிஹுய், அவங்களுக்கு கோபமும் வருது. நிர்ணய் பர் பிரதிவாதிக்கியா. நிர்ணய் அப்படின்னா வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து பிரதிவாத், இது வந்து தப்பான ஒரு அன்ஃபேரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. ராம் நஹி மானேதோ சீதானே உன்கே சாத் ஜங்கல் ஜானேகா பிரஸ்தாவ் ரகா.
அதை வந்து ராமர் ஒத்துக்கலை, அவங்க பேசாத ராமர் ஒத்துக்காதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நானும் உங்கள் கூட வனவாசத்துக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி பிரஸ்தாவ் ப்ரப்போசல் கேட்டுக்கிறாங்க அவர்கிட்ட. சீதானே கஹா மேரே पिता का आदेश है कि मैं छाया की तरफ हमेशा आपके साथ रहूं. सो என்னோட அப்பாவோட ஆசை என்ன அப்படினா, அவர் என்ன எனக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு அப்படினு பாத்தீங்கன்னா, ஆதேஷ் அப்படினா எனக்கு என்ன ஆர்டர் கொடுத்திருக்காரு, நம்ம ছায়া கி तरफ ஒரு நிழல் மாதிரி हमेशा எப்பவுமே உங்க கூட தான் இருக்கணும்ன்றத எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது அப்படினு கேக்குறாங்க. அந்த ராம் கோ உன்கி பாத் மாननी படி. சோ கடைசில என்ன ஆச்சு அப்படினா, ராமர் அவங்க சொல்றத கேட்க வேண்டிய ஆயிடுச்சு. தபி லக்ஷ்மன் பி வஹா ஆகய, அப்ப லக்ஷ்மணும் அந்த இடத்துக்கு வராரு. வஹ பி சாத் ஜானே கோ தயார் தே, சோ லக்ஷ்மணும் அவங்க கூட போறதுக்கு தயார் ஆயிட்டாரு. ராம் நே உன்ஹே இஸ்கி ஸ்வீகிருதி தேதி. சோ என்ன பண்றாரு அப்படின்னா, ராமரும் அதுக்கு அக்செப்டன்ஸ் ஸ்வீகிருதி அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சீக்கிர தயாரி கர்ணேகோ கஹா, சோ ரொம்ப சீக்கிரம் நீங்களும் தயாராகுங்க அப்படின்னு இரண்டு பேரையும் தயார் பண்றாரு.